நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவ்யா. வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போலாம். கடந்த பிப்ரவரி 2 விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருப்பதாக அறிக்கை ஒன்றை வந்து வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில தமிழக வெற்றி கழகம்ன்ற மாதிரி ஒரு கட்சி பேரையும் போட்டிருந்தாரு. அதுல இருந்தே அவருக்கு விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன விமர்சனம்னு பாத்தீங்கன்னா, அந்த வெற்றியில வந்துட்டு இக்கு வந்து வரணும், தமிழ் இலக்கியத்தபடி இக்கு வந்து நம்ம சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. இதன் பின்னும் விஜய் அவர்கள் வந்துட்டு அதை சரி செய்து தமிழக வெற்றி கழகம் அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்தி அவர் வந்துட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை அவர் வந்து எடுத்து வைக்க தொடங்கினாரு. அது மட்டும் இல்லாம கட்சி தொடங்கினதுல இருந்தே அடுத்தடுத்த தேர்தல்களை வந்துட்டு அவர் புறக்கணிச்சாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பினப்ப அவர் என்ன பதில் சொன்னார்னா, 2026 தேர்தல் தான் அவருடைய இலக்கே, அதுல வந்துட்டு நம்ம கண்டிப்பா வெற்றி பெறணும், அதுதான் என்னுடைய இலக்குன்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு. தற்போது த கோட் அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்துடைய வேலைகள்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்குது. அதன் பின் வந்துட்டு இன்னொரு படம் வந்துட்டு அவர் கையில இருக்குதாமா, அதை முடிச்ச பிறகு முழு நேர அரசியல்வாதியா அவர் மாறிடுவாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவலானது வெளியானது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் 22 பனையூர்ல இருக்கிற அவருடைய கட்சி அலுவலகத்துல வந்துட்டு அவருடைய கட்சி கொடியை வந்துட்டு அறிமுகப்படுத்துறாரு. கட்சி கொடியுடன் சேர்த்து கட்சி பாடலையுமே வந்துட்டு அவர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த கட்சி பாடல் வந்துட்டு தமன் அவர்களுடைய இசையினால இசைக்கப்பட்டிருக்குது, விவேக் அவர்களுடைய வரிகளால இயற்றப்பட்டிருக்குது. இந்த கட்சி கொடியும் கட்சி பாடலும் அறிமுகமான அந்த நொடியிலிருந்தே இதற்கு பல்வேறு விதமான வரவேற்புகள் வந்துட்டு விஜயுடைய ரசிகர்களிடமிருந்தும் தொண்டர்களிடமிருந்தும் வந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு இதற்கு வரவேற்பு வந்ததோ அதே அளவுக்கு, ஏன் அதை விட அதிகமாகவே விமர்சனங்கள் ஆனது எழுந்தது. அந்த கட்சி கொடியை பற்றி கட்சி நிர்வாகம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த கட்சி கொடியில வந்துட்டு 28 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல 23 நட்சத்திரங்கள் வந்து பச்சை நிறத்திலையும் 5 நட்சத்திரங்கள் வந்துட்டு நீல நிறத்திலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாம மேலையும் கீழையும் வந்துட்டு சிவப்பு நிறத்துல இருக்குது, நடுவுல வந்துட்டு மஞ்சள் நிறத்துல இருக்குது. கட்சியுடைய நடு பகுதியில வாகை மலர் வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க. இந்த வாகை மலரை சுத்தி தான் நான் சொன்ன நட்சத்திரங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த வாகை மலர் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல எல்லாம் மன்னர்கள் வந்துட்டு போர்ல வெற்றி பெற்று வந்தா இந்த வாகை மலரை சூடி அவங்களுடைய வெற்றியை வந்துட்டு கொண்டாடுவாங்களாமா, அதுக்காக தான் இந்த வாகை மலர் வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க. இந்த வாகை மலரை சுத்தி தான் நான் சொன்ன அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாகை மலருக்கு இடதுபுறம் வலதுபுறம் இந்த ரெண்டு புறத்திலையும் வந்துட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யானை வந்து வச்சிருக்காங்க. யானை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யானையுடைய வெற்றி குணத்தை குறிக்கிறதுக்காகவும் அதோடைய வலமையை வந்துட்டு உணர்த்துவதற்காகவும் தான் இந்த யானையை வந்துட்டு வச்சிருக்கிறதா கட்சி நிர்வாகம் விளக்கம் கொடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கட்சி கொடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாறு வரப்போற மாநாட்டில் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்றதா சொல்லியிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்துட்டு கூடிய விரைவில் ஒரு மாபெரும் மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த கொடியை அறிமுகப்படுத்தினதுலேருந்தே பல விதமான விமர்சனங்களுக்கு விஜய் வந்துட்டு ஆளாகிறாரு. அதில் முதல் குற்றச்சாட்டை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த கொடியை அறிமுகப்படுத்துகிற விழாவிற்காக நீலாங்கரையில் இருக்கிற அவருடைய வீட்டிலேருந்து பனையூரில் இருக்கிற அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்துட்டு போறாரு. ஒரு காரில் வந்துட்டு போறாரு. இந்த கார் பாத்தீங்கன்னா கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு கார். இந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய் அபராத தொகை வந்துட்டு நிலுவையில வந்துட்டு இருந்திருக்குது. இந்த கார் வந்துட்டு பல்வேறு விதிமீறல்களை ஈடுபட்ட நிலையில மொத்தம் ₹4,700 வரை அபராதம் வந்துட்டு விதிக்கப்பட்டிருக்குது இந்த காருக்கு. அதில் கடைசியாக ₹200 மட்டுமே அவங்க வந்து செலுத்திய நிலையில் மீதம் ₹4,500 வந்துட்டு அபராதம் வந்துட்டு நிலுவையிலேயே இருந்துட்டு இருந்திருக்குது. கடந்த 2022 அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு விஜய் வந்துட்டு தன்னுடைய காரில் கருப்பு நிற ஸ்டிக்கரை வந்துட்டு ஒட்டிருந்திருக்கிறாரு. இது வந்துட்டு விதிமீறல் என கூறி ₹500 வந்துட்டு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்குது. குற்றச்சாட்டு 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. இந்த யானை சின்னத்தை வந்துட்டு விஜய் பயன்படுத்தியது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி இது ரொம்பவே தவறான செயல். அதனால பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆனந்தன் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருனா, சென்னை காவல்துறை கமிஷனர் அலுவலகத்தில் வந்துட்டு புகார் வந்துட்டு கொடுத்துருக்காரு. குற்றச்சாட்டு 3, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்துற விழாவில் நடிகர் விஜயினுடைய தாய் சோபா மற்றும் தந்தை சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கொடியை வந்துட்டு அறிமுகப்படுத்தி விட்டு கட்சி நிர்வாகிகளை வந்துட்டு விஜய் வந்துட்டு சந்தித்தாரு. அவங்களுடைய தாய் சோபா வந்துட்டு புசி ஆனந்த் அவர்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பேசிட்டு திரும்புற சமயத்துல அவங்களுடைய தாய் வந்துட்டு அவங்களுடைய கையை பிடிச்சி
வாழ்த்துக்கள் சொல்ல வரும்போது அதை பெருசா கண்டுக்காம ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு போயிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு பத்திரிகையாளர்கள், கட்சி நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இருந்த சூழல்ல இப்படி ஒரு தாயை வந்துட்டு இவர் அலட்சியப்படுத்திட்டு போறாரே என்ற மாதிரி அவர் மேல பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு எழுந்திருக்குது. குற்றச்சாட்டு 4, கட்சி கொடியில இருக்கிற பூ வந்துட்டு வாகை பூன்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வெற்றியை குறிக்கிற பூன்ற மாதிரி பெருமிதம் அடைஞ்சிட்டு இருந்த நிலையில தான் அவரோட கட்சி கொடியில இருக்கிறது வாகை பூவே கிடையாது, அது ஒரு தூங்கு மூஞ்சி பூ அப்படின்ற மாதிரி தெரிய வருது. குற்றச்சாட்டு 5, விஜயினுடைய கட்சி கொடியில, அதுவும் தமிழகத்துல இருக்கிற ஒரு கட்சி கொடியில, கேரள மாநில போக்குவரத்து கழகத்தினுடைய யானை கொடி இருப்பதாகவும், இது வந்துட்டு இந்த கொடி ஸ்பெயின் நாட்டு கொடியின் நிறங்களான சிவப்பு மற்றும் மஞ்சள் வந்துட்டு இருப்பதாகவும் சென்னை சமூக ஆர்வலர் ஒருவர் வந்துட்டு புகாருமே கொடுத்திருக்கிறாரு. இதனால விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்யுமாறு தன்னுடைய மனுவில் வந்துட்டு அவர் கேட்கவும் செஞ்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டெல்லாம் தாண்டி நெட்டிசன்கள் எந்த மாதிரியான விமர்சனத்தை பதிவேற்றம் பண்றாங்கன்னா, இந்த யானைகளை, அதாவது கொடியில இருக்கிற அந்த யானைகளை பார்க்கும் போது ஃபெவிகால்ல க்ளூ இருக்கு இல்லையா, அதோடைய லோகோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனம் செய்து அவங்களும் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுமே இது வந்துட்டு ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குதுன்ற மாதிரியும் மீம்ஸ், ட்ரால்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிற அரசியல்வாதிகளுமே வந்துட்டு இவர் மேல தொடர்ந்து விமர்சனங்கள், அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டமானது ஆகஸ்ட் 22 நடந்தது. அப்போது கார்த்தி சிதம்பரம் அவர்களிடம் செய்தியாளர்கள் இருந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த கட்சியினுடைய கொடி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியானது வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இதற்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்கிறாருன்னா, இங்கே வந்துட்டு கட்சியை தொடங்கியிருக்கோங்கிறத அறிவிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, அது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம்தான், ஆனால் நிலைப்பாடு என்ன என்பதை வந்துட்டு கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலுமே அவரோட நிலைப்பாடு என்ன என்பதை வந்துட்டு விஜய் வந்துட்டு தெரிவிக்கணும். நீட் விவகாரத்தில் நிலைப்பாடு என்ன, ஜிஎஸ்டி விவகாரத்தில் நிலைப்பாடு என்ன, அக்னிவீர திட்டம் குறித்த நிலைப்பாடு என்ன, நீர் பங்கீடு குறித்த விஷயத்தில் நிலைப்பாடு என்ன, மாநிலங்களின் உரிமைகள் விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன, லேட்ரல் என்ட்ரி திட்டம் பற்றிய நிலைப்பாடு, வக்பு போர்டு குறித்த நிலைப்பாடு என்ன என ஒவ்வொரு விஷயத்திலுமே விஜயின் நிலைப்பாடு என்ன என்பதை வந்துட்டு அவர் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அவரோட நிலைப்பாடு என்ன என்பதை வந்துட்டு விஜய் வந்துட்டு தெளிவுபடுத்த வேணும். வெறும் கட்சியை அறிவித்து விட்டு கொடியை வெளியிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா மட்டும் போதாது, அவருடைய நிலைப்பாடு குறித்து அவர் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் விஜய் தனது கட்சியின் மற்றும் அவரது கொள்கையை வந்துட்டு மக்களிடையே தெளிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த கொடியை வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்துல வந்துட்டு வேற எந்த கருத்துமே என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அரசியல் கட்சி நடத்துவது அப்படிங்கிறது வந்துட்டு பட்டாதான் தெரியும், அதே மாதிரி விஜய் அவர்களும் பட்டு புரிந்து கொள்வார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இதனை தொடர்ந்து துரைமுருகன் அவர்களும் வந்துட்டு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா, இவர்கிட்டயும் இதே போல செய்தியாளர்கள் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அறிமுக விழாவை பத்தி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எப்பவுமே துரைமுருகன் வந்துட்டு தக்லைஃப் கொடுக்கறதுல ஒரு வல்லவர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, சொந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தக்லைஃப் கொடுக்கறதுல அவர் வந்துட்டு வல்லவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருவேளை கொடி பறந்துச்சுன்னா நான் பாக்குறேன்ன்ற மாதிரி சர்க்காசமா பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்படியாக கொடி வெளியானது தொடங்கி இன்று வரைக்குமே சமூக வலைத்தளங்கள்ல இதை பத்தின விமர்சனங்கள் வந்துட்டு பல்வேறு அரசியல் கட்சியினரும் வந்துட்டு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் கொடியினுடைய நிறம் வந்துட்டு எங்களுடைய கொடி நிறம் மாதிரியே இருக்குன்ற மாதிரி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான அண்ணா சரவணன் அவர்கள் வந்துட்டு புகார் கொடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நடிகை விஜய் அவர்களுடைய கட்சி கொடிய கண்டிப்பா மாற்றணும். கடந்த 2016 தான் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகமானது துவங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க வளர்ந்து வருகின்ற எங்களுடைய கட்சி முறைப்படி பத்திரப்பதிவு செஞ்சு இயங்கிட்டு இருக்குது. எங்களுடைய கட்சி கொடி மாதிரியே விஜய் அவர்கள் அவருடைய கட்சிக்கு வந்துட்டு கொடி பண்ணியிருக்கிறாரு. இது வந்துட்டு மக்கள் மத்தியில பெரும் குழப்பத்தை வந்துட்டு ஏற்படுத்தும். நடிகர் விஜய் கட்சி துவங்கியதற்கும் கொடி அறிமுகம் செய்வதற்கும் இடையே 2 வந்துட்டு இடைவெளி இருந்துச்சு. இந்த மாதிரியான சமயத்துல வந்துட்டு நல்லா யோசிச்சு எந்த ஒரு இடத்திலும் இல்லாத கொடியை வந்துட்டு அவர் உருவாக்கி இருக்கலாம். நிறைய
நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு, ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி கொடி மாதிரியே ஏன் பண்ணணும்ன்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நாட்கள் இருக்குது. ஆனா அதனால இந்த இடைப்பட்ட நாட்கள்ல கட்சியினுடைய கொடியை வந்துட்டு கண்டிப்பா மாத்தணும்ன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி விஜய் அவர்கள் மாத்தலனா இது தொடர்பாக நீதிமன்றத்துல வந்துட்டு வழக்கு வந்துட்டு நாங்க போடுவோம்ன்ற மாதிரி அவர் கூறியிருக்கிறாரு. இவ்வாறாக கட்சி தொடங்கிய அந்த முதல் நாளிலிருந்து தற்போது வரை பலவிதமான விமர்சனங்களுக்கும் சவால்களுக்கும் விஜய் அவர்கள் வந்துட்டு ஆளாயிட்டே இருக்கிறாரு. இப்படி எழுந்த எழ இருக்கின்ற இந்த சவால்களை விமர்சனங்களை விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறத வரப்போற காலங்களில் நாம் அனைவரும் காத்திருந்து பார்ப்போம். மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.